நம்ம ரஜினி சார் தற்போது ஜெயிலர் படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. இதனை தொடர்ந்து லால் சலாம் படத்துல கெமியோ ரோல்ல நடிக்கிற ரஜினிகாந்த் சார் சமீபத்துல தான் தன்னுடைய காட்சிகளை நிறைவும் பெற்றாரு. அதுக்கப்புறம் டி ஜே ஞானவழி இயக்கத்துல உருவாகும் தன்னுடைய 170வது படத்துல நடிக்கவும் இருக்காரு. இந்த படத்துடைய முதற்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வர நிலையில தலைவர் 171வது படத்துடைய பேச்சுமே ஸ்டார்ட் ஆகியிருக்கா. ஏற்கனவே வெளிவந்த தகவலின்படி தலைவர் 171வது படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க உள்ளார் அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவுமே ஆகியிருக்காம். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பணிகளை லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய நண்பரும் பிரபல இயக்குனருமான ரத்னகுமாருடன் இணைந்து ஆரம்பித்து விட்டதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்துல பிரபல நடிகர் பாபு ஆண்டனி நடிக்க கமிட்டும் ஆகியிருக்காராம். இவர் ஏற்கனவே லியோ படத்துல முக்கிய ரோல்ல நடித்துட்டு இருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.